சோஷியல் மீடியாவில் பிரபலமான யூடியூபரான மாரிதாசை மதுரையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் வச்சு போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. அவரை கைது செய்யக்கூடாது என பாஜக பிரமுகர் சரவணன் உள்ளிட்டோர் போலீஸார் கிட்ட வாக்குவாதம் செஞ்ச நிலையில அவர் கைது செய்யப்பட்டு இருக்காரு. பிரபல யூடியூபரான மாரிதாஸ் பேராசிரியரா மதுரையின் பிரபல கல்லூரி ஒன்றில் பணியாற்றியிருக்காரு. ஆரம்பத்துல இடதுசாரி கருத்துக்களை கொண்டிருந்த அவரு பின்னர் அண்ணா ஹசரே இயக்கத்துல சேர்ந்து மதுரையில போராட்டமும் நடத்தினாரு. முதல்ல முகநூல் பக்கம் வந்த மாரிதாஸ் பின்னர் வெள்ளை போர்டு வச்சுட்டு யூடியூப் பக்கம் வந்து பேச தொடங்கினாரு. அரசியல் நிகழ்வுகளை வச்சு பேச ஆரம்பிச்சாரு. இடதுசாரியா ஆரம்பிச்சு பின்னர் வலதுசாரியா மாறி பேச தொடங்கினாரு. தொடர்ந்து திமுகவையும் அதனுடைய தலைவர்கள் தோழமை கட்சிகளை விமர்சிக்க ஆரம்பிச்சாரு. இதனால வலதுசாரி கட்சிகளால இவருடைய யூடியூப் பக்கத்துக்கும் ஆதரவு அதிகமாச்சு. அதே நேரம் மறுபக்கம் மாரிதாஸின் பேச்சும் செயல்களும் ட்ரோல் செய்யப்பட்டன. அதிமுக ஆட்சியில வரிந்து கட்டி கொண்டு பேசிக்கொண்டே இருந்த அவரு பின்னர் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அப்படியே மௌனமாயிட்டாரு. பின்னர் முன்பு போல இல்லாமல் கொஞ்சம் பொறுமையா விமர்சனம் செய்ய தொடங்கினாரு. இதனால திமுக தரப்புல இருந்தும் மாரிதாஸ் மீது விமர்சனங்கள் எழுந்துச்சு. இந்த நிலையில கடந்த வாரம் மணிகண்ணன் என்கிற கல்லூரி மாணவர் வாகன சோதனையில வாகனத்தை நிறுத்தாமல் போனதுனால போலீசார் விரட்டி பிடிச்சு அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. பின்னர் எழுதி வாங்கிட்டு அவரை பெற்றோர் கூட அனுப்பி வச்சாங்க. ஆனா வீட்டுக்கு போன அவரு ரத்தம் வந்து எடுத்து மயங்கிய நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்தார். இதனால போலீசார் தாக்கி உயிரிழந்தார் என சோசியல் மீடியாக்களையும் தகவல்கள் பரவச்சு. மணிகண்ணனின் பெற்றோர் மற்றும் உறவினர்களும் அதே குற்றச்சாட்டை வச்சு உடலை வாங்கவும் மறுத்துட்டாங்க. ஆனால் போலீசாரோ மணிகண்டனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்த அன்னைக்கு ஸ்டேஷன்ல நடைபெற்ற சிசிடிவி பதிவுகளையும் வெளியிட்டாங்க. இதையடுத்து இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு. இந்த நிலையில மணிகண்டனின் மரணம் குறித்து ஊடகங்கள் மீதும் காவல்துறை மீதும் மாரிதாஸ் குற்றம் சாட்டி பதிவிட்டாரு. இதற்கிடையே முப்படை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 ராணுவ அதிகாரிகளின் மறைவை சமூக வலைதளங்கள்ல சிலர் அவதூறா பதிவிடுவதை குறிப்பிட்டு திமுகவினர்தான் சிலர் அப்படி பதிவிடுவதா குற்றம் சாட்டி மாரிதாஸ் ஒரு ட்வீட் போட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னால தமிழகத்தை காஷ்மீர் கூட ஒப்பிட்டு பிரிவினைவாத காஷ்மீர் போல தமிழ்நாடு மாறுகிறதா என்கிற அடிப்படையிலையும் ஒரு கருத்தை பதிவிட்டாரு. இது தமிழக அரசின் இறையாண்மையை கேள்விக்குறியாக்கும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள் நேர்ல போய் அஞ்சலி செலுத்திட்டு வரும் நிலையில இப்படி பதிவிடுவது அவதூறு பரப்பிடும் செயல், சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயல் என மதுரை காவல் நிலையத்துல புகார் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து மாரிதாஸ் அந்த பதவியையும் நீக்கிட்டாரு. மாரிதாஸின் போஸ்டை எடுத்த சைபர் பிரிவு போலீசார் அவர் மீது ஐபிசி செக்ஷன் 153, 505 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு மாரிதாஸையும் கைது பண்ணியிருக்காங்க. அவரை கைது பண்ண போலீசார் மதுரையில இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு போன போது அங்கு வந்த பாஜக பிரமுகர் சரவணன் உள்ளிட்டோர் போலீசார் கூட வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டாங்க. பின்னர் போலீசார் மாரிதாஸை கைது பண்ணி கூட்டிட்டு போய் உள்ளனர். இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.